வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசத்திலே தொடர்ந்து அதிகரித்து வருகிற விபத்துக்கள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, நேற்றைய தினத்திலே கர்நாடக மாநிலம் கோலாப்பூர் பகுதியிலிருந்து புறப்பட்ட பேருந்து ஒன்று நள்ளிரவு 1 மணிக்கு அதை தொடர்ந்து வந்த டிராக்டரை ஓவர்டேக் பண்ணின பொழுது எதிரே வந்த லாரி மீது மோதினபடினாலே சம்பவ இடத்திலேயே 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 26 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே போல சென்னையிலே அண்ணா நகரை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தன்னுடைய தாய் மற்றும் மனைவி 2 பிள்ளைகளோடு கூட ராமேஸ்வரம் சென்று திரும்பின பொழுது திருமானூர் அருகே அந்த கார் விபத்துக்குள்ளாகி ஒரு மரத்தின் மீது மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாயிருக்கிறார்கள். மட்டுமல்ல, நிலக்கோட்டை பகுதியிலே ஒரு லாரி ஒன்று கவிழ்ந்து அதே சம்பவ இடத்திலேயே அந்த லாரி கவிழ்ந்ததிலே மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்க இருந்தது தவிர்க்கப்பட்டு 5 பேர் காயத்துடன் மீண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பேர் விபத்துக்கள், கொடூரமான விபத்துக்கள் சம்பவ இடத்திலே பலர் பலியாவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய தேசத்திலே தொடர்ந்து அதிகரிக்கிற நெடுஞ்சாலையில் ஏற்படுகின்ற விபத்துகள் தவிர்க்கப்பட நாம் தொடர்ந்து வாகன ஓட்டிகள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பிரயாணிப்பவர்கள், சாலையிலே நடப்பவர்கள், எந்த வாகனத்திலே நாம் பயணம் செய்தாலும் வாகனத்தை சரியாக ஓட்டுவதோடு கூட மாத்திரமல்ல, நம்மளுடைய சாலை விதிகளை நாம் கடைபிடித்து நடப்பதும், அதே போல மது பழக்கம், போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகாமல் இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்து கவனத்தோடு நாம் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட பேர் விபத்துக்களை தடுக்க முடியும். அதே நேரத்திலே வாகனம் ஓட்டுபவர்கள் மெதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கிற வேகத்திற்கு மேலாக செல்லாமல் ஞானத்தோடு நடக்கவும் கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்கள் மீது உண்டாயிருக்க நாம் இப்பொழுது கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து அதிகரித்து வருகிற நெடுஞ்சாலை விபத்துகள் ஆண்டவரே தடுக்கப்பட இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கடந்த நாளிலே கர்நாடக மாநிலத்தில் இருந்து புறப்பட்ட பேருந்து ஒன்று ஆண்டவர் எதிரே வந்த லாரி மீது மோதி ஒரே இடத்திலேயே 7 பேர் பலியாயிருக்கிறார்கள், 26 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த 26 பேரும் குணமடைய உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட பேர் விபத்துகள் மூலம் வருகிற உயிர் பலிகள் தடுக்கப்படட்டும். ஒவ்வொரு வாகனத்தின் மீதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அதே போல சென்னையிலே ஆண்டவர் அண்ணா நகரை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அந்த கார் விபத்திலே பலியாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுங்க. அதே போல அந்த பலியாயிருக்கிற 7 பேருடைய குடும்பத்திற்கும் ஆறுதலை கொடுங்க சுவாமி. இப்படிப்பட்ட விபத்துகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எந்த வாகனத்திலே பயணித்தாலும், அது சைக்கிளாக இருந்தாலும், டூ வீலராக இருந்தாலும், காராக இருந்தாலும், ட்ரெயினாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும், விமானமாக இருந்தாலும், ஆண்டவரே பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொரு வாகனத்தின் மீதும், எங்களுடைய தேசத்திலே உள்ள எல்லா வாகனங்கள் மீதும், பயணிக்கிறவர் மீது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். விபத்துக்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானத்தோடு குறிப்பிட்ட வேகத்திற்கு மிகாமல் வாகனத்தை ஓட்ட, சாலை விதிகளை மதிக்க ஆண்டவரை நடப்பவர்களானாலும் சரி, வாகனங்களை ஓட்டுபவர்களானாலும் சரி ஆண்டவரே, அது 2-வீலரோ 4-வீலரோ ஆண்டவரே, சாலை விதிகளை மதித்து அதையோடு கூட ஆண்டவரே பாதுகாப்பு ஆண்டவரே காரியங்களை மேற்கொண்டு ஹெல்மெட் போன்ற காரியங்களை சரியாக அணிந்து கொண்டு ஆண்டவரே சரியான வேகத்தோடு கடந்து செல்ல ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருலுங்க. உடைய தெய்வீக பாதுகாப்பு வாகனத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும், நடைபாதையில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் முன்பாக செல்லட்டும். நீங்கள் கிருபை தந்து இனி எங்களுடைய தேசத்திலே விபத்துக்கள் நிமித்தம் உண்டாகிற உயிர் வழிகள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.